இதற்கு நடுவில் ஒரு ஒரு பாத்திரக்கடை. அந்த பாத்திரக்கரையில் ஓனர் பெருமாள் சடயம் என்கிற ஓனருக்கும் அந்த பிருந்தாவன் ஹோட்டலுடைய ஓனர் கோவிந்த் பட்டுக்கு எப்படி வந்துச்சோ, அதே போல ஒரு பெரிய பாத்திரக்கடை, அந்த பாத்திரக்கடையுடைய ஓனர் பெருமாள் சடயன் என்பவருக்கும் என்னடா இப்படி ஒரு மகன் இருக்கிறார் என்பது புரிந்து போய், ஏன்னா அந்த பாத்திரக்கடைக்கு முன்னாடி நைட்டு தூங்கும்போது அந்த பாத்திரக்கடையோட வாசல்ல தான் வந்துட்டு இவர் யோகி நமச்சரத்துக்குமார் படுத்து தூங்கிட்டு இருப்பார். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புன்னை மரம் ஒண்ணு இருக்கும், அந்த புன்னை மரத்துல போய் என்ன பகல்ல எல்லாம் உட்காந்துக்கோ, நைட் ஆனா வந்து அந்த பாத்திரக்கடையோட வாசல்ல படுத்துக்கிற போது பொதுவா ஒரு ஓனரான என்ன உனக்கு அடிச்சு வரட்டி இருப்பாங்க. இவருக்கு வந்துட்டு பார்க்கும் பொழுது இவர் ஒரு பெரிய மகான் என்று புரிந்திருக்கிறது பெருமாள் சடை. எனக்கு பெருமாள் சடை எனக்கு மிகவும் பிடித்து போனது யோகி ராம் சரத்குமாரை. அவர் அவருடைய அந்த கடையில வேலை பார்க்கிற ஒரு பையனை கூப்பிட்டு டீ வாங்கிட்டு வா, காஃபி வாங்கிட்டு வா ஐயாவுக்கு என்று சொல்லியிருக்கிறார். ராம் சரத்குமார் சொன்னார், நோ, நீ போய் காஃபி வாங்கிட்டு வா, எனக்கு வாங்கி தருவதாகத்தானே அவனை அனுப்புற, அப்படின்னா நீ போய் காஃபி வாங்கிட்டு வா. நான் வந்துட்டு ஒரு கடையுடைய ஓனர் சரி என்று பல்லை கடித்துக் கொண்டு அவருக்கு கோவம்னு வந்துச்சான். அதையும் சொல்றார் பெருமாள் சரையும் சொல்கிறார், எனக்கு கோவம் வந்துச்சு, சே இவனுக்கு காப்பி வாங்கி கொடுக்கணும்னு சொல்றோம், இப்போ இப்படி என்னை போய் விரட்டுறானே என்று வெள்ளையும் செல்லையுமாக இருக்கிற அவர் ஒரு போயிட்டு காப்பி கடையில் காப்பி கடையில் எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க, ஐயா நீங்க என்ன வர்றீங்க, சரி குடியா குடியா என்று காப்பியை வாங்கி கொண்டு வந்து யோகி ராம் சரத்குமார் கொடுத்தானாம். ஆனால் ஆனால் இந்த பெருமாள் சடையன் யோகி ராம் சரத்குமாருடைய எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சீடனாக ஆகி போனார் என்பதை நீங்கள் படித்து பார்க்கும்போது தான் தெரியும். அந்த யோகி ராம் சரத்குமாரை விரட்டி விரட்டி அடிக்கிற அந்த அந்த ரவுடிகளிடம் இருந்தெல்லாம் பெருமாள் சடையன் எப்படி காப்பாற்றி இருக்கிறார், யோகி ராம் சரத்குமாரை எப்படி வைத்து வைத்து தாங்கி இருக்கிறார் என்பதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது தெரியும். இப்படி யோகி ராம் சரத்குமார் திருவண்ணாமலையிலே தங்கி போனார். ஒரு கட்டத்தில் மயிலாடுதுறையில் நம்முடைய காஞ்சி மகா பெரியவா ஸ்ரீ சந்திரகேச சரஸ்வதி சுவாமிகள் வந்துட்டு சொற்பொழிவாற்றுவதற்காக மயிலாடுதுறைக்கு அருகில் வனகிரி என்கிற இடத்துல சொற்பொழிவாற்றுவதற்கு கேள்விப்பட்டவுடன் ஜெய கிருஷ்ணமூர்த்தி கேள்விப்பட்டுட்டு போனார். அந்த மாதிரி மயிலாடுதுறைக்கு நான் போவேன், ஐயோ மகா பெரியவா வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு யோகி ராம் சரத்குமார் அந்த மயிலாடுதுறைக்கு அருகில் வனகிரி என்கிற அந்த ஊர்ல அவர் மகா பெரியவா அந்த சொற்பொழிவாற்றுகிற அந்த தளத்திற்கு போயிட்டார். என்ன தலைப்பு என்றால் அந்தர்முகம் என்கிற தலைப்பில் மகா பெரியவா சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஆற்றிக்கொண்டிருக்கும் பொழுது மகா பெரியவர் ஒவ்வொருவரையும் இப்படி பார்த்து 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 அந்தர்முகம் என்றால் என்ன தெரியுமா, உள்நோக்கிய பயணம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர் என்று பார்த்து அங்கே இருந்த யோகிராம் சரத்குமாரை பார்த்து, இதோ இங்கே ஒரு அந்தர்முகி இருக்கிறார் என்று ஒரு வார்த்தை சொன்னார். சொன்னவுடன் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஆஹா இன்னொரு மகான் என்று அவரை போய் எப்படியே முச்சுக்கிற அந்த மாதிரி அவரை நெருங்கும் பொழுது அவரை தனியாக விட்டு விடுங்கள் அவரை போட தொடர்பு செய்யாதீர்கள் என்றெல்லாம் மகா பெரியவா சொன்னீங்கன்னா, இந்த கற்றாரை கற்றாரே காமுருவர் என்கிற அந்த வார்த்தைக்கு அந்த பொருள் இதுதான். அந்த வைப்ரேஷன், இந்த வைப்ரேஷனை உண்மையிலேயே உணர்ந்து கொண்டது என்பதை நான் இந்த சம்பவத்தில் நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு பிறகு உண்மையிலேயே திருவண்ணாமலையில் யோகி ராம் சரத்குமார் மிகவும் பிரபலம் ஆகி போனார். மக்கள் அவரை தேடி தேடி வருவதற்கு ஆகி போனார்கள். நான் ஒரு சில சம்பவங்களை நான் சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் ஒருவருடைய குதிரை ஒன்று ஒரு குழிக்குள் விழுந்து விட்டது. எல்லாரும் அந்த குதிரையை எப்படியோ தூக்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். முடியவில்லை, அந்த குதிரையும் தளர்ந்து போனது. அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படி வந்துட்டு திருவண்ணாமலையில, இது நடந்தது திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு ஒரு ஊர்ல, அந்த விஷயம் எப்படி எப்படி வந்துட்டு அங்க பக்கத்துலயே தான் இருந்திருக்கிறாரு யோகி ராம் சரத்குமார், அவருக்கும் வருகிறது. அவர் சரின்ட்டு அப்படி வந்து அந்த குழிக்குள் அப்படி எட்டி பார்த்துட்டு அந்த குதிரையும் இப்படி நிமிர்ந்து அவர் இப்படி பார்த்திருக்கிறான். அந்த தருணத்தில் ஜெய ஸ்ரீராம் என்று யோகி ராம் சரத்குமார் சொன்னவுடன் அந்த குதிரை அப்படியே அந்த உணர்ச்சி வந்து துள்ளி குதித்து கொண்டு தானே அந்த குழியிலிருந்து மேலே எம்பி வந்ததை அந்த மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். நாங்கள் கயிறு கட்டி தூக்க போனோம், அந்த குதிரையும் முயற்சி செய்தது, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னவுடன் எப்படி வந்தது என்றெல்லாம் இது பிரபலமாகி போனது. இது போல நான் நிறைய சம்பவங்களை நான் சொல்லலாம். இப்படி மிகவும் பிரபலமாக ஒரு ஆங்கில ஒரு வெள்ளைக்காரர் ஒரு அவருடைய பெயர் வந்து ட்ரூமன் கேலர் வேட்லிங். இந்த தருணத்தில் யோகி ராம் சரத்குமார் மிகவும் பிரபலமாகி போனார். அந்த சமயத்தில் 1971 வருடத்தை ஒட்டி ஒரு வெள்ளைக்கார இளைஞன்
திருவண்ணாமலைக்கு இந்தியாவிற்கு வந்து திருவண்ணாமலை அந்த இளைஞன் வந்துட்டு ஆன்மீக வேட்கை உள்ள வெளிநாட்டு வெள்ளைக்கார இளைஞன். அவருடைய பெயர் ட்ரூமன் கெய்லர் வெர்லிங்டன். அவர் இந்தியாவிற்கு வந்து திருவண்ணாமலைக்கு வந்து யோகிராம் சிவகுமார் அவர்களை சந்தித்து அவருடனேயே அல்லும் பகலுமாக ஒரு 6 மாதத்திற்கு மேலாக அவருடனேயே அப்படியே வாழ்ந்து ஒரு சின்ன அவருடைய படத்தையும் நான் இங்கே போடுகிறேன். அந்த இளைஞருடைய 20 வயது சின்ன பையன். அப்போ அவர் அவருடனேயே தங்கி அவரை பற்றி யோகிராம் சிவகுமார் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதிவிட்டார். அந்த புத்தகத்துடைய பெயர் யோகிராம் சிவகுமார் த காட் சைல்டு திருவண்ணாமலை என்கிற புத்தகத்தை எழுதியவுடன் அந்த ஐரோப்பிய பகுதிகளிலும் சரி உலகம் முழுவதும் அந்த புத்தகம் மிகவும் பிரபலம் அடைந்து வெளிநாட்டிலிருந்தெல்லாம் வந்துட்டு பக்தர்கள் யோகிராம் சரத்குமாரை வந்து பார்ப்பதற்காக வந்தார்கள். இதற்கிடையில் யோகிராம் சரத்குமார் ஆசிரமம் ஆசிரமத்திற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. பக்தர்கள் வந்துட்டு நீங்க அங்கங்கே இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எல்லாரும் வந்து ட்ரெயினெல்லாம் மிஸ் பண்ணிட்டு பஸ்ஸெல்லாம் மிஸ் பண்ணிட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடி அலைகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு 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 இடத்துல ஒரு ஒரு ஆசிரமம்னு அமைச்சுக்கிறலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லி கடைசியில வந்துட்டு அவர் ஒத்துக்கிறாரு. ஆசிரமமும் அமைக்கப்படுகிறது. 1976 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி திருவண்ணாமலை கோவில் அந்த திருவண்ணாமலை கோவில்ல கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் மகா பெரியவரை வந்துட்டு அழைக்கிறாங்க. அதுல வந்துட்டு மகா பெரியவர் வர முடியாத சூழ்நிலை, எனவே ஐயோ அவர் வர முடியல என்றவுடன் இந்த 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 கோவிலுக்கான நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் சரி நம்ம யோகிராம் சரத்குமாரை அழைக்கலாம். பாருங்க, மகா பெரியவருடைய சொற்பொழிவை கேட்க போனவர் தான் வந்துட்டு நம்ம யோகிராம் சரத்குமார். இப்ப யோகிராம் சரத்குமார் வந்துட்டு எந்த அளவுக்கு பிரபலமாகி விட்டார் என்பதற்கான சம்பவம் இந்த சம்பவம். இவரை அழைக்கலாம் என்று யோகிராம் சரத்குமார் அவர்களையும் வந்து அழைக்கிறார்கள். யோகிராம் சரத்குமார் சொன்னார், எனக்கு சரி வருகிறேன், ஏனென்றால் இது ஒரு மரியாதையாக நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள், நான் வருகிறேன், எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்து தர வேண்டும், என் பெயரை நீங்கள் எந்த பத்திரிகையிலும் போடக்கூடாது, என் பெயரை இந்த கும்பாபிஷேக அழைப்புதல்களில் எல்லாம் போடவே கூடாது, அதே போல் நான் வந்த பிறகு எனக்கு மரியாதை, எனக்காக ஒரு நாற்காலி, எனக்காக ஒரு எனக்கு எதுவும் செய்யக்கூடாது, எனக்கு வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு முதல் மரியாதை எதுவும் செய்யக்கூடாது, என்னை நான் வந்து மக்களோடு மக்களாக நான் அமர்ந்திருப்பேன், இதற்கு நீங்கள் சரி என்று சொன்னால் நான் வருகிறேன் என்று சொல்லி உண்மையிலேயே 1967 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி திருவண்ணாமலை கோயிலில் கும்பாபிஷேகம் நிகழ்ந்த பொழுது யோகிராம் சிவகுமார் அவர்கள் அந்த மக்களோடு மக்களாக வந்து இருந்தார். கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது.